ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமோஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சத்துமாவு மினி சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பணியாரக்கல் யூஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு பொடிச்சு வச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கலக்கி விடுங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர், 1/4 கப் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இல்லை ஏதாவது மணம் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து மற்ற பொருட்கள் கூட நல்லா கலங்குற வரைக்கும் நம்ம கலக்கிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தான் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம். நீங்கள் சளிச்சு கூட சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா வந்து மாவு கூட நல்லா கலங்கணும், அதனால் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சிருக்கிற வெல்லம் பால் அந்த மிக்சரை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கலக்கிக்கலாம். இது அப்போவும் உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னா விஸ்கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பணியாரக்கல் வச்சு 1 நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம். நெய் லேசாக தடவி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கலவையில் 1 கரண்டி எடுத்து எல்லா குழிங்கள்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். இதுக்கு மேலே பொடிச்ச முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. 3.5 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் ஆனதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டூத்பிக்கை வச்சு குத்தி பாருங்கள். மாவு எதுவும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வெளியில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா இன்னொரு பக்கம் மறுபடியும் திருப்பி ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு சூப்பராக மினி சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 5 நிமிஷத்தில் அருமையான சத்தான கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமுஸ்தம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.